Hi friends, welcome back to my channel Ami Edits. இங்கே என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு வால் ஹேங்கிங் தான் இந்த மாதிரி. ஆனால் கலர் பேப்பர் வச்சு இல்லை, நியூஸ் பேப்பர் வச்சு நான் செஞ்சுருக்கேன். இது ஒரு தீபாவளி ஸ்பெஷல் வீடியோ, ஹேஷ்டேக் ஒன். இது ஒரு தீபாவளி டெக்கர் வீடியோ தாங்க. ஃபர்ஸ்ட் செய்கிறதுக்கு சர்க்கிள்ஸ் தேவைப்படும். இந்த மாதிரி நான் வந்து ஸ்லைம் பாக்ஸ் வச்சு சர்க்கிள் போட்டிருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள்ஸ் கட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோ இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போது அந்த நியூஸ் பேப்பரை இந்த கார்ட்போர்ட் கூட ஒட்டிக்கோங்க. ஒட்டி முடித்ததுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கும்ல, அதை வந்து லைட்டாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை பேக் சைடில் பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அப்போது சைடு எட்ஜ் இருக்குல்ல, அதில் கார்ட்போர்ட் இருக்குங்கிறது உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அதனால தான் நாங்கள் அப்படி பேஸ்ட் பண்ணுறோம். நீங்களே இதை பாருங்கள். இந்த மொத்த சர்க்கிளோட சென்டிமீட்டர் எவ்வளோ வந்துச்சுன்னா 32 சென்டிமீட்டர் வந்துச்சு. இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு பார்த்ததில் 32 சென்டிமீட்டர் வந்துச்சு. இப்போது அதை வந்து டிவைடட் பை 2 போட்டு பார்க்கும்போது இதில் 16.3 வந்துச்சு. அப்புறம் இதை வந்து 8 பார்ட்ஸாக பிரித்து வச்சுருக்கோம். அதுவும் இது இவ்வளோ வந்து 2.1 or 2 சென்டிமீட்டரில் நாங்கள் வந்து எடுத்து 8 பார்ட்ஸாக டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். 2.5 சென்டிமீட்டருக்கு எடுத்து வச்சுருக்கோம். ஓகே, இப்போ நம்ம பேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் சர்க்கிளில் குட்டியாக வந்து கம் போட்டு அந்த த்ரெட்டை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு பேப்பர் வச்சு அதுக்கு மேலே பேஸ்ட் பண்ணுங்கள். அப்போது நல்லா செக்யூராக இருக்கும். அதனால தான் இது ஃபர்ஸ்ட் செட்டில் உள்ளது, குட்டி சர்க்கிளில் உள்ளது. இதில் அஞ்சனும் இருக்குது. சரி, நம்ம இப்போ அதை அந்த இதில் வந்து கோர்த்து காணிக்கும். ஆக்சுவலி நாங்கள் ஏற்கனவே ஒன்று போட்டு பார்த்தோம், வருதா இல்லையான்னு. அதுதான் இது பாருங்க. இன்னொன்று நாங்கள் போட்டு காணிக்கிறோம். இப்போ வந்து என்னது, அதுக்கு மேலே அந்த ஓட்டைக்கு மேலே வச்சுட்டு ஒரு ஊசி வச்சு அப்படியே குத்துனா வெளியே வந்தோம். ஒரு குண்டூசி வச்சுருக்கோம். குண்டூசி இல்லை, ஒரு பெரிய ஊசி. இப்படியே குத்துனா அந்த பக்கம் போயிடும் பாருங்க. இன்னும் வரல, வரும். கொஞ்சம் சர்க்கிள் கொஞ்சம் சி ஓட்ட கொஞ்சம் சின்னதா இருக்கு. வந்து விட்டது. பெரிய போராட்டத்திற்கு பிறகு, போராட்டத்துக்கு பிறகு வந்துடுச்சுப்பா ஒரு வழியா. ஓகே, இப்போதை எடுத்துட்டு நாட் போடலாம். ஐயோ, போட்டாச்சு. இதை நம்ம இப்போ கம் வச்சு ஒட்டிடலாம்.
இந்த சர்க்கிள்ஸ் பண்ணதுல எக்ஸ்ட்ரா சர்க்கிள்ஸ் கிடைச்சிருக்கும்ல, அதை நீங்கள் இந்த மாதிரி ஃபோர் ஆஃப் வந்து ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. சிசர் இல்லாத காரணத்தினால நான் கை வச்சு கிழிச்சுக்கிறேன். இப்போ அதில் வந்து கம் போட்டுக்கலாம், லைட்டாக கொஞ்சம் கம் போட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. இது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும், அதை இழுத்து அப்படியே ஒட்டிடுங்க. அதுக்காக தான் இப்படி ஒட்டுறேன். டேப் நீங்கள் வேணால் டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே பண்ணணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செஞ்சாச்சு. அதில் வந்து பாருங்க ஃபை இருக்கு, நல்லா இருக்குல்ல. பாருங்க, இதான் நான் கொடுக்குற லாஸ்ட் ஒன். லைட்டாக ஒரு கிளிப் எடுக்கலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒன்னுக்கு ஒரு கிளிப் எடுத்திருக்கேன் பாருங்க. ஓகே, இந்த மாதிரி எடுத்து நீங்கள் வந்து டேப் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. எஸ், இந்த ஸ்டெப்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீ மேலே உள்ள ஹேங் பண்ணுறதுக்கு உள்ள ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. இப்போ வாங்க அதை பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. அப்புறம் எண்டில் வந்து இது இருக்கும், அதில் நூல் இருக்குல்ல, அதை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போது அதுக்கு மேலே நியூஸ் பேப்பர் போட்டு செக்யூர் பண்ணிடலாம். அப்போ வந்து அது சீக்கிரம் வராது, பிஞ்சு வராது. அதுக்காக தான் இப்போ வந்து நிறைய கம் போட்டு அதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. இது அழகாக இருக்கேன்னு எடுத்தேன், அதனால தான் சும்மா பேஸ்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருந்தோம், சும்மா காமெடி பண்ணிகிட்டு இருந்தோம் பேஸ்ட் பண்ணுறோங்கிற இதில். இப்போது நீங்கள் வந்து நாலு பக்கமே ஹோல் போடணும். ஹோல் போடுறத பார்ப்பீங்க. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஹோல் இருக்குது, இதான் இதுலேயும் ஹோல் இருக்குது, இதுலேயும் ஹோல் இருக்குது. இப்போ இதில் ஹோல் போட போகிறோம். ஒரு உலன் த்ரெட் எடுத்துக்கோங்க, அதுக்கு எடுத்து அதே உலன் த்ரெட் தான் இதுக்கும் நீங்கள் எடுக்கிறீங்க. அதை எடுத்து அந்த ஹோல் வழியாக எடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து மேலே நியூஸ் பேப்பர் ஒட்டினோம்ல அந்த பக்கத்தில் இருந்து, லாஸ்ட்டாக நியூஸ் பேப்பர் ஒட்டினோம்ல அந்த பக்கத்தில் இருந்து த்ரெட்டை உள்ள விடணும் ஹோல் வழியாக. அப்புறம் அதுலேருந்து சென்டரில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து இந்த எண்டுக்கு கொண்டு வரணும். அந்த எண்டில் அடியிலேருந்து மேலே கொண்டு வந்து பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொண்டு வரணும். இப்போது அதே சைஸில் இன்னொரு த்ரெட்டும் எடுக்கணும், அதே மாதிரி தான் இதையும் பண்ணணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துடும். இனி அதை வந்து ஒரு நாட் போட்டு கெட்டியிருக்க மேலே. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி நாங்கள் டைப் பண்ணிட்டோம், மேலே ஹைட்டாக இருக்க இடத்துல டைப் பண்ணிட்டோம். ஓகே, ஃபைனலாக இந்த ரிசல்ட் தான் கிடச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.